ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அழகி ஹெல்த் அண்ட் பியூட்டி டிப்ஸ். இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, கர்ப்பிணி பெண்களுக்கு தனக்கு பிறக்க போகும் குழந்தை வந்து ஆண் குழந்தையா இல்லை பெண் குழந்தையா அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறத பற்றி தான். இந்த ஆசை எல்லாருக்குமே ரொம்ப இருக்கும், ஆர்வமும் அதிகமாகவே இருக்கும். அதை பரிசோதனை செய்கிற டாக்டர்கிட்ட கேட்டால் இந்திய சட்டப்படி வெளியே சொல்லக்கூடாதுன்னு சொல்லிடுவாங்க. இருந்தாலும் நம்ம மன திருப்திக்காக தெரிந்து கொள்ள ஆசைப்படுவோம். இதை எப்படி வீட்டில் இருக்கிற சின்ன சின்ன பொருட்களை வச்சே செஞ்சு கண்டுபிடிக்கலாங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஆனால் இது 100% உண்மையாக இருக்கும்னு சொல்ல முடியாது. 80-90% இது உண்மையாக இருக்க வாய்ப்பு இருக்குது. இதை தெரிஞ்சுக்கிட்டதுக்கப்புறம் எந்தவித தவறான முடிவும் எடுத்துக்கிட வேண்டாம். ஏன்னா இது 100% உண்மை கிடையாது. இதுவரைக்கும் நீங்கள் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிக்கோங்க. நாங்கள் எந்த வீடியோ அப்லோட் பண்ணாலும் அது உங்களுக்கு உடனடியாக கிடைக்கும். பரிசோதனைக்கு தேவையான பொருள் பேக்கிங் சோடா, அதை எடுத்துக்கோங்க. காலையில் எழுந்த உடனே வரக்கூடிய யூரினை 2 கிளாஸில் எடுத்துக்கோங்க. 2 கிளாஸ்லேயும் ஒவ்வொரு ஸ்பூன் பேக்கிங் சோடாவை போட்டு கலக்கிக்கோங்க. யூரின் பொங்கி வந்தால் அது ஆண் குழந்தை, அது நுரைச்சி பொங்காமல் அப்படியே இருந்ததுன்னா அது பெண் குழந்தை. இது அனைவராலும் நம்பப்படுகிற ஒரு டெஸ்ட். செய்து பார்த்து சரியா இருந்ததுன்னா கண்டிப்பாக எனக்கு கமெண்ட்ல தெரிவிங்க. மேலும் இது போன்ற தகவலை தெரிந்து கொள்ள அழகி ஹெல்த் அண்ட் பியூட்டி டிப்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.